శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యశవాకృతి పర్యంతాయ తిరతి సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రణన బద్ధ దీక్షం దయానిధిందే వ్రతాం శరణ్యం దేవంహయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. యోగీంద్రాయ నమస్తస్మై శుకాయ బ్రహ్మరూపిణే సంసార సర్పదష్టం యో విష్ణురాతమోముచతు. இப்ப நாம ஜடபரத உபாக்கியானத்துல ரெண்டாவது பாகத்துல இருந்துட்டு இருக்கோம். ஒரு திருடர்கள் தலைவன் ஜடபரதரை நரபலிக்காக உபயோகப்படுத்திக்கணும்னு காளிக்கு நரபலி கொடுக்க போகச்சு. அந்த காளி தேவி அவ எல்லாருடைய தலையையும் பந்தாடினான்ற விஷயத்தை நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா ஒரு அத்தியுதமான ஒரு நிகழ்வு, இல்ல ஜடபரதருக்கும் ஒரு ராஜாவுக்கும் உண்டான ஒரு சம்பாதம், உரையாடல். அதுல எவ்வளவு வேதாந்த விஷயங்கள்லாம் பேச போறதுன்றத நம்ம இன்னைக்கு தினத்துல பார்க்க போறோம். அத சிந்து சம்வீரபதே ரகுகணசி விரஜத இஷுமத்யாஸ்தடே நத்யாஹ பகவந்தம் கபிலம் ரிஷிம் த்ருஷ்டும் கஸ்மிஞ்சிதாஸ்ரமே ஸ்திதம் தத் குலபதினா சிபிகாவாஹ புருஷான்வேஷண சமயே தெய்வேன உபசாதிதஹ தத்விஜவரஹ உபலப்தஹ ஏஷ பீனஹ யுவ சம்ஹனநாங்கஹ கோகரவதே துரம் வோடும் அலம் இதி பூர்வம் விசிஷ்டகிரகீதை சக கிரகீதஹ பிரசப மததர்ஹஹ உவாஹ சிபிகாம் ச மஹானுபாவஹ. ராஜா சிந்து தேசம், சௌவீர தேசம்னு ரெண்டு தேசங்கள், அந்த ரெண்டு தேசத்திற்கும் ராஜாவாக இருந்திருக்கிறவர். அவர் கபில மகரிஷியின் இடத்துல தத்துவங்களை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக அவர் இருக்கிற இடத்தை தேடிட்டு ராஜா போற. ராஜா போனாக்க ராஜா பல்லக்குல போற, பல்லக்குல போனாக்க அவரு தூக்கிட்டு போற, அதாவது பல்லக்குல ஏழை பண்ணி போற மாதிரி எல்லாரையும் அவரு ராஜாவை தூக்கிட்டு போற. அப்ப பாக்குற நடுவுல ஒரு நதி வருது, அந்த நதி இக்ஷுமதின்னு பேர். அந்த நதி, அந்த நதி தீரத்துல வரைச்சு ரொம்ப தூரத்துல இருந்து வர கபிலர் இருக்கிற இடத்துக்கு போகணும், இன்னும் இவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கச்சு. இப்ப இந்த பல்லுக்கு தூக்குறவா எல்லாமே கொஞ்சம் சிராந்தளா ஆயிட்டா முடியாத போயிடுச்சு. சரி, இருந்தாலும் இப்போ இந்த சமயத்துல கொஞ்சம் பலிஷ்டனா யாரனா ஒருத்தர் பல்லுக்கு தூக்குறதுக்கு ஆள் இருந்தாக்க பரவாயில்ல, சௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு வைக்கிற மாதிரி பல்லுக்கு தூக்குறவாளுக்கு இன்சார்ஜா இருக்கோ தேடிட்டு இருக்கச்சே பார்த்தோம்னா இந்த ஜடபரத்தரை பாக்குற. இந்த ஜடபரத்தர் எப்படி இருக்கன்னுக்க, ஏஷா பீனஹா நல்ல குண்டா இருந்துட்டு இருக்காராம், புஷ்டாவயவா எல்லா இதோடையும் அவயவங்கள்லாம் இருக்கான். சரி, குண்டா இருந்தா கூட கழவனா இருந்தா என்ன பண்றது, அப்படி இல்லை யுவாவாவும் இருந்துட்டு இருக்காராம். தோஷம் உடம்புல எந்த விதமான ஒரு வைக்கல்யம், அதாவது குறையும் இல்லாமல், அங்கங்கள்ல குறைபாடு இல்லாமல் நன்னாவும் இருந்துட்டு இருக்க. சரி, இவரை பார்த்த உடனே மாடு கழுதெல்லாம் எப்படி பழு சுமக்குமோ, சுமை சுமக்குமோ, அந்த மாதிரி இவரும் சுமக்கிறதுக்கு நல்ல சமர்த்தான்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவரை பார்த்து கூட்டம் போயிட்டாலாம், இந்த பல்லக்கு தூக்குறதுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சும் போயிட்டாலாம். விட்டு கிரகிதை தான் கிரகிதான்னு சொல்லிட்டார். அவர் என்னன்னா பலாத்து பிடிச்சு இழுத்தும் போயிட்டா, அப்ப நீதான் தூக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சு அழைச்சும் போயிட்டா. சரி, அவளோட போனது பாடு இவரும் இவருக்கு தகுந்ததாக இல்லாததாக இருந்தாலும் கூட ராஜாவனுடைய பல்லக்கை இவர் தூக்கினாராம்.
அப்படி தூக்கிட்டு வரச்சு இவர் மின் பக்கம் தூக்கிட்டு போற, பின்னாடி இருக்கா ரெண்டு பக்கமா தூக்கிட்டு வரா. இவருடைய கண் பார்வை ஒரு அம்பு விட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் இவருடைய கண் பார்வை போறதான். அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய ஜந்துக்கள், அந்த ஜந்துக்கள் எதனா தன் காலில் பட்டு மெரிப்பட்டு செத்து போகக்கூடாது, அந்த இடத்துல எதனா வரக்கூடாதுன்றதுக்காக இவர் வந்து ஒவ்வொரு பறவைநியாசம் அடி வைக்கச்சையும் பார்த்து பார்த்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். இவர் முன்ன இருந்துருக்கா பின்னாடி இருந்துருக்கிறவா வழக்கமாக அந்த பல்லக்கெல்லாம் தூக்குறவா. இப்ப இவர் என்ன பண்றாரு, திடீர் திடீர்னு நின்றுறே, திடீர்னு வேகமா போறே, திடீர்னு ஒரு இடத்துல தாண்டுறே, ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா முள்ள போறேர், இது ஸ்பீட் பிரேக்கர்ல போற மாதிரி திடீர் திடீர்னு பண்ண, இது பின்னாடி இந்த பல்லக்க தூக்கிட்டு இருக்கவளுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துருக்கு, அதோட உள்ள உட்காந்துருக்கிற ராஜாவுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருந்துருக்கு. இத பார்த்த உடனே ராஜா சொல்ல சொல்றேன், ஆகவே ஓடாரக சாத்தபிக்ரமத்தி விஷமம் முக்கியத்தை யானம் ஏத்தின்னு நம்மளே சொல்ல மாட்டோமா, இந்த கார் ஓட்டின்னு வரைச்சே ஜாகிரதையா ஓட்டி போப்பா, கண்ணா பின்னு ஓட்டி போறேன்னு சொல்ல மாட்டோமா. அந்த மாதிரி ராஜா சொல்றா, நீங்க எல்லாம் நேரம் ஆச்சுன்னு போப்பா, ஏன்பா இது போறதே பார்த்தாக்க கொஞ்சம் விபரீதமா இருந்துருக்க, பள்ளத்திலயும் மேட்லயும் தூக்கிட்டு போய் ஒரு சமமா உள்ள இருக்கிறவளுக்கு சிரமம் இல்லாத ஆயிடுச்சும் போறது இல்லாத எல்லாத்தையும் சிரமத்தோடு இது பண்ணிட்டு போறீங்களா, ஜாகிரதையா ஆயிடுச்சும் போ சொல்லி சொன்ன. இத பார்த்துட்டு அந்த ராஜா சொல்லச்சே என்ன நல்லதமாவா சொல்லுவான், ராஜா சொல்லச்சையே ஒரு மிரட்டின மாதிரி சொல்லி சொல்றத பார்த்த உடனே மீதி அந்த பல்லக்கு தூக்குறவா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு, இந்த பயத்துக்குனால வரலாம் போய் ராஜா வந்த சொல்லி சொல்றா, அப்பா எங்களால தப்பு கிடையாது, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான், அவன் தான் எங்களோட சேர்ந்து நடக்க மாட்டேன்றான், அதனால எங்களுக்கும் கஷ்டமா போறது, எங்களுக்கு தூக்குறதும் கஷ்டமா இருந்துருக்கு, அவனோட போறதும் கஷ்டமா இருந்துருக்கு, நவயம் நரதேவ பிரமத்தாக அவன் நியமானுபதாக சாத்வேவ வகாமகா கிந்து அயம் அதுனைவ நியுக்தோபி ந திருதம் ரஜதி நானேன சக ஓடும் இக வயம் பாறையாமஹா, இவன் வேகமா போமாட்டேன்றான், திடீர் திடீர்னு நின்றுறான், ஒரு இடத்துல பார்த்தா திடீர்னு தாண்டான், ஒரு இடத்துல பார்த்தா இப்படி வேகமா போறான், இதெல்லாம் இவன் வந்து இவனோட பட முடியல, இவனோட என்னால தாண்ட இது பண்ணவும் தூக்கிண்டும் பல்லக்கு தூக்கிண்டும் போக முடியல, ஆகையால என்ன பண்றதோ தெரியலையே, நீயே பாத்துக்கோ அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து ஒருத்தரோட சேர்ந்த மனம் சேர்ந்ததுனால வர கஷ்டம் எல்லாருக்குமே வரும். இந்த சாம்சர்கிக தோஷம் தோஷம்ன்றது சொல்றது, எல்லாரும் நல்லவளாக இருந்தா கூட அதுல ஒத்தம் கெட்டவனா இருந்தார்னா கூட எல்லாரையுமே தான் அந்த கும்பலையே கெட்டவன் தான் சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி இங்கேயும் எங்களுக்கு ஒரு சாம்சர்கிக தோஷம் வந்திருக்கு, சம்சர்க்கத்தினால வரக்கூடிய தோஷம், நாங்கள்லாம் சீசண்டா உங்களை பல்லக்க தூக்கிட்டு போறவாதான், இப்படி புது ஒத்தனை வச்சுட்டதுனால என்ன பண்றதுன்னா, அதாவது இப்படி இருக்கிறதுனால எங்க பேர்ல தப்பு இல்லை என்ன சொல்லிட்ட. ஆனா ஒரு விஷயம், இங்க முன்ன இருக்கிற பிராமணனுடைய முகத்தை பார்த்தோம்னா பிரம்ம தேஜஸ் அப்படியே சொல்றது, இந்த பிரம்ம தேஜஸ் ஆனா மறைஞ்சிருக்கு, எப்படி மறைஞ்சிருக்குனாக்கா அழுக்கடைஞ்சிருக்கு. இவர் வந்து தன்னுடைய ஒரு யோகியனுடைய யோகின்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு இருந்துருக்கு, அதனால இவரிடத்துல இருக்கக்கூடிய பிரம்ம தேஜஸ் வெளிப்படாமல் இருந்துருக்கு. நெருப்பு உள்ள இருந்ததுனாக்க மேல நீரு சாம்பல் பூத்திருந்தாக்க எப்படி இருக்குமோ அப்படி இவர் இருந்துருக்கு. இவர் இந்த பல்லக்கு தூக்குறதுக்கு இவருக்கு லாய்க்கு இல்ல போல இருக்கு, இவரோட கூட எண்ணங்களால முடியலன்னு அவன் சொல்லி சொன்னாராம். அப்போ ராஜா சொல்ற, அஹோ கட்டம் பிராதகம் ஒரு பரிசாந்தோசி தீர்க்க மத்வானம் ஏகவேவ மோஹிதவான் சசிரம் நாதி கீவா நாதி சம்ஹனாங்க ஜரசாச்சோபத்ருதா பவான் சகேனோ ஏவாபுர ஏத்தே சங்கட்டினா இடி பகுவி பிரலப்தோபி. ராஜா இவரை பார்த்து சொல்றாருன்னா,
ராஜாவும் அந்த பல்லக்குல இருந்து எப்படி எட்டி பாக்குறான், எட்டி பார்த்தாக்கா இருக்கு. ஒரு எதிர்மறையா சில வார்த்தைகளை சொல்ல சொல்ற. அப்ப நண்பா அங்க சொல்லச்சு சகோதரான்னு சொல்லி, ஹே பிராதகான்னு சொல்லி கூப்பிடுற. பல்லக்கு தூக்குற இவரை பார்த்து ஜடபிரதரை பார்த்து சொல்லி சொல்ற. இப்ப ரொம்ப ரொம்ப கட்டப்பட்டுட்ட போல இருக்கு, ரொம்ப நாளையா தூக்கிட்டு வர போல் இருக்கு, எத்தனையோ கிலோமீட்டர் எத்தனையோ மைல் தூரமா தூக்கிட்டு வரா போல் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவர் தூக்க ஆரம்பிச்சிருக்க, அவர் தூக்க ஆரம்பிச்சிருக்க. அதனால இல்ல, அதோட இல்லாத நீ ஒத்தரே தூக்கிட்டு வரா போல் இருக்குப்பா, இவ்வளவு சிரமப்பட்டு போட்டிருக்க. அதோட மாத்திரம் இல்ல, நீ வந்து ஒன்னும் ரொம்ப கிருஷமா இருந்துட்டு இருக்க, ஐயோப்பாவும் ரொம்ப இழப்பா இருந்துட்டு இருக்க, உன்னால ஒன்னும் முடியல. உன்னுடைய சரீரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்படி ஒன்றும் சௌட்டமா இல்லை போல இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சிரமம் ரொம்ப ரொம்ப படுறப்பா, இவ்வளவு சிரமப்படுறீங்க என்று சொல்றாராம். இதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, எதிர்மறையில தாத்பரியம், இப்பதான் தூக்கம் வந்திருக்க, இப்பதான் நீ நல்ல குண்டா இருந்துட்டு இருக்க, நீ நன்னா இருந்துட்டு இருக்க, அப்படி இருக்கே கூட ஏன் நீ வந்து தூக்க கூடாதுன்னு அர்த்தம். ஸ்வசரமகளே பலே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அகம் மமே தியானத்யாரோபித மித்யா பிரத்யா பிரம்மபூஸ்தூஷ்ணீம் சிவிகாம் பூர்வவதூவாஹ. எவ்வளவுதான் சொன்னாலும் கூட ராஜா சொல்றது எதுவுமே தனக்கு இல்லைன்ற மாதிரி அவர் நினைச்சிருக்காரு. இப்ப இவர் ஜடபரதருக்கு இது சரமசரீரம், சரமசரீரம்னா இவர் பக்தியோக நிஷ்டராக இருந்த ஏற்கனவே இந்த ஒரு மகான் குட்டியினால ஒரு ஜென்மா வீணா போயிடுத்து. ஆனாலும் இப்ப இந்த பக்தியோக நிஷ்பத்தி ஏற்கனவே வந்துடுத்து, அந்த பிராரப்த கர்மாவினால இன்னொரு சரீரத்தை அடைஞ்சு அந்த சரீரம் மூலமாக பக்தியோக சித்தி ஏற்பட்டு பரம பக்தியினாலும் மோட்சத்தை அடைய வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல இருந்துட்டு இருக்கிறவர். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னாக்கா அவருக்கு பழைய ஞாபகம் மொத்தம் இருக்கு, வேதாந்த ஞாபகம் வேதாந்த இது மொத்தம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அவரை பார்த்து இப்படி சொன்ன உடனே இந்த ராஜா சொல்ற வார்த்தை எல்லாம் அவித்யா, அந்த அவித்யன்றது அகங்காரம் மமக்காரம், நானு என்னுடையதுன்ற அகங்காரம் மமக்காரத்தினால இவன் வந்து கர்மம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப நமக்கு இருக்க இப்ப என்னை பார்த்த குண்டுன்னு சொல்லி சொல்றான். இந்த குண்டு ஒல்லியா இருக்கிறது, உயரமா இருக்கிறது, பருமனா இருந்துட்டு இருக்கிறது, அல்லது கருப்பா இருக்கிறது, சிகப்பா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சரீரத்துலதான் இருக்க தவிர ஆத்மாவில எதுவும் இல்லை. அதே மாதிரி இங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரீரங்கள்லயும் இந்திரியங்கள்லயும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி இருக்கச்சே என்னிடத்துல இல்லாத ஒரு விஷயத்த பார்த்து என்னிடத்துல சொன்னா ஆத்மாவில இல்லாத விஷயத்த சொல்லி சொல்லச்சே, நான் அதுக்காக நாம் போய் விசார பண்ணுமான்னா நான் ஒன்னும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் நினைக்கிறார். சுவச்சரம களேவரே அவஸ்து நீ சம்ஸ்தான விசேஷே அகம் மமே தியானத்யாரோபித மிச்சா பிரத்யயா. இதெல்லாம் மிச்சா பிரத்யயம், நானு என்னுடையதுன்னு சொல்றதெல்லாம் பிரமாணிக்கமானது அல்ல. பிரம்மபூமி இதை பத்தி நன்னா தெரிஞ்சதுனால அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. தூஷ்ணீம் சுபிகாம் பூர்வவது உவாக, ஏற்கனவே எப்படி அந்த பல்லக்க தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி இப்பவும் ஒரு பதிலும் சொல்லாத அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு போனேரா. அப்ப மறுபடியும் பாக்குறான், விஷமகதாயாம் பிரகுபித உவாச்சான், இப்பவும்னா சத்யாவ தூக்கிட்டு போறாரா, இப்பவும் தூக்கி போல கீழே பார்த்துட்டு பல்ல உயிரை பார்த்துட்டு தூரம் பாக்குறேன், இங்க பட்சி இருக்கா, இங்க பிராணி இருக்கா, இங்க எறும்பு இருக்கா, இங்க வேற ஏதானா போறதா பூச்சி போறதா என்ன போறதுன்றத பார்த்துட்டு அதுக்காக தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கா. இப்பவும் இருக்கிறத பார்த்த உடனே கோபம் வந்துருத்தான். கிமிதமரே துவம் ஜீவன் மிருதோ மாம் கதத்தி கிருத்திய பத்ரசாஸ்திரம் அதிச்சரசி அப்படின்னா, நீ ஜீவன் மிருதோவான், நான் ராஜா சொல்றேன், ராஜாவை சரியா தூக்கி போலன்னா மரண தண்டனை தான் வரப்போறது. இப்ப இந்த மரண தண்டனைக்கு பயப்படாதவனா இருக்கவன் ஏற்கனவே மரணத்தை அடைந்தவனாக இருந்தாதான் மரண தண்டனை பத்தி பயப்பட மாட்டான், விசாரப்பட மாட்டான். மிருதா ஜீவதிவான், நீ போயிட்டவன் தான், நீ மறுபடியும் ஜீவன் மருத்துவன் ஜீவிச்சுட்டு இருக்கியா என்னன்னு தெரியலையே. நான் சொல்ற வார்த்தை என்னுடைய ராஜாவனுடைய சாஸ்திரம்
அத்தனை சாதனம் அதிசர்த்தி பக்தான்னு சொல்றது பரிப்பவன் அர்த்தம். என்னுடைய சாசனத்தை நீ அதிக்கிரமிச்சுட்டு போறிய, பிரமத்தே கிரவமி சிகிச்சாம் தண்டபாணிவ ஜனதாயா யதம், இப்படி நீ ரொம்ப திமிரா போயிட்டு இருக்க, உனக்கு நல்ல வைத்தியம் நான் பண்றேன் பாரு என்று அவன் சொல்றான். இப்படி சொன்ன பிற்பாடு இதுவரைக்கும் அவர் வாய்மூண்டு இருந்தான். என்ன இவன் சொல்றது மொத்தம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இது அபத்தத்தை சொல்லி சொல்றான். நேரம் ஒரு விஷயமும் நேரம் சொல்ல, நிஜமான வைத்தியம் சாட்சாத் பெருமாள் தான், மருத்துவர்னு சொல்லி சொல்றது. இந்த சம்சாரமாகிய நோய்க்கு ஒரே மருத்துவர் தான் இருக்கார், அந்த மருத்துவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அவரை விட்டுட்டு இவன் போய் எனக்கு வைத்தியம் பண்றேன்னு இவன் சொல்றான். நான் நினைக்கிறதெல்லாம் சம்சாரத்துல இருந்து விடுபடணும்ன்றது ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் ஒரு அபத்தத்தை தவறான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிட்டு இவனை போய் நான் வந்து என்ன சொல்றதுன்னு தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவரை தாங்கிறது ஒன்ன நான் தாங்குறேன் என்ன தாங்குறேன்னு எல்லாம் சொல்லிட்டு போறான். யார யார் தாங்கிட்டு இருக்கா? யாரும் தாங்கல, பெருமாள் தான் நம்ம எல்லாரையும் தாங்கிட்டு இருக்கு. அது இவன் தெரிஞ்சுக்கல. இவன் தான் ஜனங்கள் எல்லாம் ரட்சணம் பண்றது, தன்னாலதான் சாதமே சாசனம் நடக்கிறது என்றெல்லாம் இவன் நினைக்கிறான். ஆனா உண்மையில பெருமாள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கே, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே இப்படி சொல்றானே. ஆனா இவன் சொல்றதெல்லாம் கூட ஒரு விதத்துல வந்து பொய் இல்லாததாகவும் ஆறுதுன்னு சொல்லி சொல்றம். பர்தோசமேசியாதிகம்யமத்வான் பிரமாதாம் ஸ்தௌல்யம் காட்சியம் வியாதய ஆதயச்ச க்ஷுத்ருங்கயம் கலிஹி இச்சாஜராச்ச நித்ராரதி மன்யுரஹ்மதஸ்ச தேஹேன ஜாதஸ்ஹி மேன சந்தி. என்ன அழகான வார்த்தை எல்லாம் சொல்றேன் பாக்கணும் இந்த இடத்துல. நீ வக்ரோக்தியாக சொல்ற, எதிர்மறையாக சொன்ன வார்த்தை எல்லாம் இருந்துட்டு இருக்க, அதனால எனக்கு ஒண்ணுமே இதுவாகல. அதுல நீ சொன்னதெல்லாம் கூட நிஜமாதான் ஆயிடுச்சுன்னு தோன்றது. என்ன பார்த்தாக்கா நீ என்ன சொன்ன, அப்பா நீ ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க போல இருக்கேன்னு சொன்ன, வாஸ்தவம் தான். நான் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் எத்தனை ஜென்மா எடுத்திருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆகையால இதுதான் கடைசி ஜென்மாவாக இருக்க போறது. எனக்கு என்ன, எனக்கு அந்த பக்தியோக சித்தி கிடைச்சிட்டதுனால இப்போ அதனால இத்தனை ஜென்மா எடுத்து பெருமாளை அடையாததுனால நான் ரொம்ப சிராந்தனாதாக இருந்துட்டு இருக்கோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இது எல்லாம் சத்தியமாகவே இருந்துன்னா எத்தி பாரோ நாம கத்திச்சாதுன்னு. அப்ப நீ என்ன இது ரொம்ப பாரத்தை ரொம்ப தூக்கிட்டியோ, ரொம்ப வலுவா இருந்துட்டு இருக்கோ, உனக்கு நீதான் தூக்கலையோ என்று அவன் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம், நான் தூக்கலன்னு அர்த்தம். வாஸ்தவம் நான் தூக்கல தான், அது எல்லாம் ஹர்த்தாசம் பிரயமானோ விபத்தின்னு வேதமே சொல்றது. எல்லாத்தையும் எல்லா பலுவையும் தூக்கிட்டு இருக்கவர் அக்ஷாத் அந்த சிவன் நாராயணன் தான். ஆனா தேகசியதி சஜமே எதி பிரசக்த சரி இதானியும் பாரபாவா திபிரலம் பசாது. இப்ப என்னன்னா நான் தான் கணக்கு என்னுடைய சரீரத்தை தூக்கிண்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றதா இருந்து அது சத்தியமா இருந்ததுன்னாக்க அப்ப விசாரப்படணும். என்னுடைய சரீரத்தை கூட நான் தூக்கல, அதை கூட எம்பெருமான் தான் தூக்கும்படியாக பண்ணிட்டு இருக்க, அதுல போய் எனக்கு என்ன தப்பு இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஸ்தௌல்யம் அதுல வச்சு. இப்போ எத்வயோக்தம் நாதி பில்வேதி தத்ரகன்னர். அப்பா நீ சொன்னீங்க, நீ என்னப்பா ரொம்ப குண்டா இல்ல ரொம்ப கிருஷமா இருந்துட்டு இருக்கு போல இருக்க அப்படின்னா, இப்ப இந்த குண்டா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறதுன்றதெல்லாம், பர்மனா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறதுன்றதெல்லாம் மூர்க்கர்களுடைய வச்சனங்கள். இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய குணமோ தோஷமோ எதையும் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் பார்த்தா அழகா இருக்கான்னு சொன்னா எதுல சரீரகதமான அழகு தானே தவிர ஆத்மாவில எதனா அழகு இருக்கா? ஒண்ணுமில்லை. ஆகையால இது எல்லாம் பூத சங்கம், இந்த பூதங்கள்லாம் ஒரு சேர்க்கையினால வர்தானே, அதனால நான் ஒண்ணும் பெருசா நினைச்சுக்கலப்பா, நீ சொன்னதை நான் தப்பாவே நினைச்சுக்கல அப்படின்னா, தேகேவ பீனகா நாகம் சொல்ற
என்னுடைய சரீரம்தான் குண்டா இருந்திருக்கு, என்னுடைய சரீரம்தான் பருமனா இருந்திருக்கே தவிர அகன் அப்பீனகா நீ சொல்லச்சே எதிர்மறையாக சொன்னாதான் ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல என்ன சொன்ன. ஆமாமா நான் ஒல்லியா தான் இருக்கேன், என் சரீரம் தான் குண்டா இருக்கு, எனக்கு ஒண்ணு ஆத்மாவுல அந்த பருமனா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்ன. அகங்காரம் மதம்லாம் சொல்லச்சு நானு என்னுடையதுன்றது எல்லாம் இருக்க, இந்த நான் நான் சொல்றது அகங்காரம், மமான்னு சொல்லி சொல்றது நான் என்னுடையது, என்ன இது மாதிரி யாரு கிடையாது, என்ன மாதிரி யார் கிடையாதுன்னு அப்பப்போ சொல்லிக்கிறது இருக்க. இது அகங்காரம் அமக்காரம், இந்த அகங்காரம் அமக்காரம் எல்லாம் எதிர்ந்து வருதுன்னா இந்த தேகத்தை கொண்டுதான் வருது. ஆகையால் அது எப்படி வரும், இந்த சரீரத்துல ஒரு அபிமானம் இருந்ததுன்னாக்க இதுதான் ஆத்மான்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அகங்காரம் அமக்காரம் எல்லாம் வரப்போறது. நாம ஏதோ பஸ்ல போயிட்டு இருக்கச்சே அந்த பஸ்ல ஒரு சீட்டு நமக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வச்சிருக்கேன், டெஸ்டினேஷன் வந்துடுத்தோம்னா இறங்கி போயிட போறோம். அந்த மாதிரிதான் நமக்கு சரீரம் இருக்குன்னு நாம நினைச்சோம். யாரானா பஸ்ல உட்காந்து இருக்கச்சே இந்த பஸ் என்னுடையதுன்னு யாரானா நினைக்கிறாளா, யாரும் நினைக்கல. அந்த மாதிரிதான் நாம இப்ப நினைக்கணும், நமக்கு இந்த சரீரத்தை ஈஸ்வரன் ஏதோ ஒரு சுகதுக்க அனுபவத்துக்காக கொடுத்துருக்கான். அந்த அனுபவம் வந்து நாம பண்ண புண்ணிய பாபத்தினால ஏற்பட்டவை. அது முடிஞ்சுடுத்தோம்னாக்க தானா இந்த சரீரம் போயிட போறது. அப்போ இந்த சரீரம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு நான் பருமனா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன்னு சொல்லி எனக்காக நான் விசாரப்படணும் என்பதாக சொல்றேன். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா, அப்பா நீ என்ன ஜீவன் மிருத்தனாக இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டார். ஜீவன் மிருத்தன்னா ஜீவிச்சுண்ட மிருத்தனானவனே ஜீவிச்சுட்டு இருக்கேன், இல்ல ஜீவிச்சுண்டே மிருத்தவனாக ஆயிட்டியான்னு சொல்றது. நடந்துட்டே தூங்குறவன், மூச்சுண்டே தூங்குறவன், இப்படி எல்லாம் நாம பாக்குறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஜீவிச்சுட்டே மிருதனாக இருக்கேன்னா மரணமடைந்தவனுக்கு எந்த விதமான சரீரகதமான உணர்ச்சியோ ஆத்மகதமான சுகதுக்கமோ எதுவுமே மரணமடைந்தவனுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப உனக்கும் இருந்துருக்கு. நான் இவ்வளவு வார்த்தை சொல்றேன், நானே இந்த வார்த்தை எதையுமே நீ பொருட்படுத்தல. ஆகையால நீ ஜீவன் மிருதனாக இருந்திருக்கேன், நான் ஒரு பெரிய தண்டனை வரப்போறதுன்னு நான் சொல்லி சொன்னேன், அதுக்கும் நீ பொருட்படுத்தல. ஆகையால நீ ஜீவன் மிருதனான்னு கேட்டைய அதுக்கு சொல்ற, அதுக்கும் பதில் சொல்ற, ஜீவன் மிருதத்தும் நகைவலம் அம்மா கிந்து விகிருதத்து சர்வசாபி பரிணாமினா. இப்படி உயிரோட இருந்துட்டே மிருத்தமாக இருக்கிறதுன்றது எனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா வஸ்துக்களுக்கும் லோகத்துல மாறுபாடு அடையக்கூடிய வஸ்துக்கள் எதிர உண்டோ அது மொத்தமே ஜீவன் மத்தம், எல்லா பதார்த்தங்களே அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஆகையால நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ற, கந்தரி எது சாத் அதிகமிய மத்வான். இப்ப இந்த தேசம் இருந்திருக்கேன், இந்த தேசம் தீர்க்கமத்வானமாகுதான்னு சொல்லி ரொம்ப தூரம் வந்திருக்கோ இல்லையோ அதுக்கு சொல்லச்சு, அது அது ஒன்றும் தன்னா தெரியறது, இது எல்லாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்றது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நான் சொல்றது ஸ்தௌல்யம் காசியம் வியாதையா ஆதையற்ற இங்க பர்மனாக இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, வியாதி வியாதின்னா சரீரத்தில் வரக்கூடியதான ஒரு இதுக்கு நோய்க்கு வியாதின்னு பேரு, ஆதின்னு சொன்னா மனசளவுல வரக்கூடிய விசாரங்களுக்கு ஆதின்னு பேரு. இந்த வியாதி ஆதி எதுவுமே எனக்கு இச்சை மூப்பு தூக்கம் ஆசை கோபம் இதெல்லாம் எல்லாமே சரீரத்தோட வரதே தவிர ஆத்மாவில் எதுவுமே கிடையாது. ஆத்மால எதுவும் இல்லாததுனால எனக்கு இதை பத்தி விசாரமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. ஸ்வஸ்வாபிபாவோ த்ருவ ஈதிருங்க யத்ர தர்க்கச்சுதே சௌவிதிகிருத்ய யோகா. என்னுடைய மனசு முழுக்க எம்பெருமான் இடத்துல கொண்டு வச்சு அது நினைச்ச பிற்பாடு இதெல்லாம் பத்தி நான் என்னத்துக்கு பார்த்தேன்னா, விசேஷ புத்தேர் விவரம் மனச்ச பச்சாமி என்ன வியவஹாரதோன்யது. இங்க விவகாரம் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறது வேற யாருந்து இருக்கிறது, ஆனா என்னுடைய பார்வை வேற மாதிரியாக இருந்துருக்கு. கைஸ்வர சாத்திர கை மீசி தவ்யம் அசாபி ராஜன் கரவாமகிந்தே. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க நீதான் ஈஸ்வரன் எல்லாரையும் ஆழ்பவன் நினைச்சுட்டு இருக்க, நீ நினைச்சுட்டு இருக்க இங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாமே உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்குன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா
அப்படி இல்லை, உண்மையான ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான். அதே மாதிரி அதுல ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவன் நீயும் தான் எம்பெருமானுடைய ஆளுகைக்கு விட்டுருக்க. ஆகையால உன்மத்த முகந்த ஜடத்வம் ஜடவத்வம் கதஸ்யமே வீரஜிகித்சிதேன அசக்கியான் பவதா சித்திதேன சப்த பிரமத்தஸ்ய ஜபிஷ்டபேஷம். நான் உன்மத்தன் மாதிரி இருந்துருக்கேன், பைத்தியம் மாதிரி இருந்துருக்கேன், நான் ஜடதுல்யமாக நான் இருந்துருக்கேன், இப்படிப்பட்டவனாக இருந்துருக்க எனக்கு நீ வைத்தியம் பண்றேன்னு சொல்லியே அந்த வைத்தியத்தினால என்ன பிரயோஜனம் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்ற. அசக்கியான் பவதா சிச்சிதேனன்னு, ஜடமா இருக்கிற வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்து அச்சேதனமா இருக்கிற வஸ்துவுக்கு என்ன வைத்தியம் பண்ணுவோம், அதுக்கு சைத்தன்யம் வந்துருப்பான். இப்ப சரீரத்துல பிராணம் போயிட்டு, பிராணம் போன பிற்பாடு எத்தனை வைத்தியம் பண்ணாலும் பிராணம் வருமா, நான் வராது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சரீரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற ரீதியில நான் இருந்திருக்கேன். எனக்கு என்ன, நீ வைத்தியம் பண்ணா கசையடி கொடுப்ப, சாட்டையால அடிப்ப, வேற ஏதனா என்ன, சரீரத்துக்கு தான் இன்றை ஏற்படுமே தவிர எனக்கு ஒன்றும் வர போறது இல்லை. ஆகையால நீ என்ன வேணா வைத்தியம் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஏதாவது அனுவாத பரிபாஷா பிரத்யூரித மனிதர்கள் இப்படி இந்த பதில கேட்ட உடனே ராஜாக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சச்சாபி பாண்டவேய சிந்து சௌரியபதி தத்வஜிஜாசாயாம் சமயக்கு, இது பெரிய வேதாந்தத்தை என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஜடபரத சாதாரண விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கபிலரிடத்துல போறேரோ அந்த விஷயத்தை இவரே சொல்லிட்டேன், ஜடபரதரே சொல்லிட்டேன், இதுக்கு மேல வேற என்ன வேணும். இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுத்தான் அந்த ராஜாக்கு. பல்லக்கு துபின்னு குதிச்சுட்டு அதை கேட்டுட்டு திஜவச்ச உபசிரித்த பகயோக கிரந்த சம்மதம், இது இவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் புத்தகம் பார்த்து சொல்ற விஷயம் இல்ல, புத்தகத்துல இருக்கிற சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு அறிந்து அறிந்து கொண்டதோட இல்லாமல் அதை அபியாசத்திலையும் பண்ணி அப்படி பண்ணவாள் என்ற விஷயம் இது. பறைய அகையில சீக்கிரமா அப்படியே இறங்கி கீழே விழுந்து சேவிச்சேரா இவர அத மூல முபதா சம்மா பையன்னு விகதன் இருப்பதே இப்படி செச்சுண்டே சொல்றாராம் அந்த ராஜா சொல்றாராம். ரகுகணன்னு பேர் அவருக்கு அந்த ராஜாக்கு. கஸ்வம் நிகூடஸ்திரதிஜானம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ வதூத கசியாசி குத்திரச்சைஹாபி கஸ்மாத் க்ஷேமாயனஸ்தேததினோத சுக்லஹ. கஸ்வம் நிகூடஸ்திரதிஜானம் பிபர்ஷி சூத்திரம் கதமோ வதூத, நீ யாருன்னு தெரியலையேன்னு. கஸ்வம் நீ யாருன்னு ஒரு சம்சயம் வருது, ஒரு சம்சயம். ஒன்னு நீ இருக்கிற நிலைய பார்த்தமானாக்க, இவர் இருக்கிற நிலைய பார்த்தமானாக்க ஒரு நல்ல பரிசுத்தமாகலாம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அழுக்கடைஞ்ச வஸ்திரங்களும் அழுக்கடைஞ்ச உடம்பாகவும் இப்படி ஒண்ணுமே இல்லாத அவதூதன் என்னும் கேட்டா துணி இல்லாம கூட இதுவா சரியா இல்லாதபடி இருந்துருக்கிறவராக இருந்துருக்கே அவரை பார்த்தா யாருன்னு தெரியலன்னு ஒரு வார்த்தை. அதே சமயத்துல உன்னுடைய முகத்துல இருக்கிற தேஜஸ்து நீர் பூணல் போட்டு இருக்கேர், இதெல்லாம் பார்த்தோம்னாக்க பிராமணனாகவும் தெரியுது. இப்ப நீர் யாரு, பிராமணனா வேற யாரவா, அல்லது நீர் எங்க, நீ எங்கேந்து வந்திருக்கேர், யாருக்கு பிள்ளை, நீர் எந்த தேசத்தை சேர்ந்தவர், எதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு ஒண்ணு இல்லையா. லோகக்ஷேமத்துக்காக கபிலரே, மகான் கபிலரே, அவர் பெருமாளுடைய அம்சம் ஞானாம்சமாக இருக்கவர், அவரே உம்முடைய வேஷத்துல இந்த வேஷத்துல தெரிகிறரா, நீர்தான் கபிலரா, நான் யார பார்க்கணும்னு போறனோ அவர் நீர்தான்னா எனக்கு தெரியலையே, நீர் அவசியம் சொல்லணும்னு ராஜா இவரை பார்த்து கேட்கிறார். நகம் விருங்கே சுரராஜ சுரராஜவன் சுரராஜ சுரராஜ வஜ்ரான் நத்ரக்ஷசூலான் நயமஸ்ய தண்டாது சங்கேபிரம் பிரம்மகோலாபமான. இதெல்லாம் தான் பாகவதத்துல நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். ராஜா சொல்ற, இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்காக நான் பயப்படல,
ருத்ரனுடைய சூலத்துக்காக நான் பயப்படல, யமன் கையில வச்சிருக்கிற தண்ட கொம்புக்காக நான் பயப்படல, இல்ல சோமன் அர்க்கமன் அக்னி இவாள்லாம் விசேஷனாக இருந்திருக்க குபேரன் இவாளுடைய ஒரு தண்டனைக்கெல்லாம் நான் பயப்படுறவன் கிடையாது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் பயப்படுறேன். அந்த விஷயம் என்னன்னா, பிரம்ம குலாவமானாதுன்னு பிரம்மவித்துக்களுக்கு அவளிடத்துல அபச்சாரப்படுறத நான் எப்பவுமே விரும்புறதில்லை. இப்போ உம்மிடத்துல எனக்கு அபச்சாரம் ஏற்பட்டு போயிடுமோ என்னமோன்னு பயமா இருக்க என்று சொல்ற. உமக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, நீர் எல்லாம் தெரிஞ்சவராக நேர் இருந்திருக்க. நீர் எனக்கு சொல்லும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் என்பதாக சொல்ற. உம்ம பாதமான ஞானம் மொத்தத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு இருந்துருக்க. பெரிய யோகிகளுக்கு கூட இல்லாததான ஞானம் உமக்கு இருந்துருக்கு. இப்போ நான் வந்து கபிலன்ல தான் பார்த்து அவர் மூலமாக இந்த இடத்துல எனக்கு க்ஷேமம் எது என்பதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். இதை பிரார்த்தனை பண்ண இந்த மாதிரி எனக்கு என்ன என்ன இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சில சந்தேகம் இருக்கு, இந்த சந்தேகத்தெல்லாம் நேர் தான் தேக்கணும். யோகிகளுக்கெல்லாம் உண்டான சாமர்த்தியம் உமக்கு இருக்கிறதாக தெரியுது, ஆகையால நீர் யாரு என்ன சமாச்சாரம்ன்றத சொல்லணும், நீரே தான் கபிலரான்றதையும் சொல்லணும்ன்றத பிரார்த்தனை பண்ண. அவர் என்ன பதில் சொல்றன்றத நாம அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். என்ன அந்த ராஜாவுக்கு கபிலர் பாக்குறதுக்கு போகச்சே எதிர ஜடபரதர் வந்த மாதிரி நாம உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கச்சே வாசலையே தேவ பெருமாள் எழுந்துள்ளே, ஆகையால அவரை சேவிச்சுட்டு அடுத்த உபன்யாசத்துல இதை பாக்கலாம்.